Welcome to Cook Under 30 Minutes. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஆப்பமாவு அண்ட் ஆப்பம் எப்படி சுடுறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 3 கப் பச்சரிசி ஆட் பண்றேன். இன்னைக்கு 3 கப் பச்சரிசி எடுத்துக்கேன். நீங்க உலக்கல கூட வந்து நீங்க வந்து அளந்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருங்க. 1 கை அளவு உளுந்து, அதாவது 1/2 கப் உளுந்து. எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் உளுந்து, அதையும் வாஷ் பண்ணி பாருங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நான் இதை வந்து மாற்றி வைக்க போகிறேன். இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருங்க. ஸோ இது 6-7 ஹவர்ஸ் ஆகட்டும், நல்லா ஊறட்டும். இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் 1 கைப்பிடி, 1 ஃபுல் நிரம்பின கைப்பிடி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதே அளவு பொங்கின சோறு, ரைஸ், குக்டு ரைஸு 1 கைப்பிடி, என்ன ஃபுல் கைப்பிடி. இதை வந்து நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அதில் வந்து 1/4 கப் அளவு சீனி ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி வந்துடும். ஸோ மாற்றி வச்சிடலாம். இப்போ நான் தேங்காய் தண்ணி வந்து எப்போவுமே நான் வந்து தேங்காய் உடைக்கிறப்ப வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட தேங்காய் தண்ணி எடுக்கலாம். அது 1/2 கப் எடுத்து அதில் வந்து சுகர் ஆட் பண்ணி வச்சிடலாம். நான் இன்றைக்கி 4 ஸ்பூன் சுகர் எடுக்கிறேன். இது கூட ஆட் பண்ண போகிறேன். இது உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிலவங்களுக்கு வந்து ஆப்பம் வந்து பால், தேங்காய் பால் கூட வச்சு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்றவங்களுக்கு வந்து இது சுகர் வந்து ஆப்பத்தில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மாற்றி வச்சிடலாம். இப்போ நல்லா ஊறி இருக்கு நம்ம உளுந்து. ஸோ உளுந்து இந்த மாதிரி ரெண்டாக பிரேக் ஆகும் அப்படின்னா வந்து நல்லா ஊறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து அதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அதே தண்ணியில் வந்து நீங்கள் வந்து அரைக்கக்கூடாது. உளுந்த ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தான் வந்து நீங்கள் அரைக்கணும். அதே தண்ணியில் நீங்கள் அரைச்சிங்கன்னா ஸ்மெல் ஆகும், ஸ்மெல் வந்துடும் அதில். ஸோ அப்போ லைக் புளித்த உடனே ஒரு பேட் ஸ்மெல் வரும். அரிசியுமே இதே மாதிரி தான், வாஷ் பண்ணி தான் எடுக்கணும் ஊற வச்ச பிறகு. ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டேன் அரிசி. அதே மாதிரி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து ஊற வச்ச உளுந்தும் அரிசியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கிரைண்டரை எடுத்துடலாம். கிரைண்டரை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உளுந்து ஆட் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா வந்து கிரைண்டர் ஸ்டக் ஆகும். இந்த மாதிரி ஓட விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொடுங்க. ஓரளவு நல்லா அரைஞ்சிருச்சு. தண்ணி ஏற்ற மாதிரி ஊற்றி ஊற்றி கொடுத்து அரைச்சிடணும். ஸோ நம்மளோட உளுந்து இந்த ஸ்டேஜ் வர்றப்ப நீங்கள் வந்து கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி ஆட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்படி விழும். நீங்கள் ஸ்பூன் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அரிசி ஆட் பண்ணி கொடுத்துருங்க. இட்லிக்கு போடுற மாதிரி தனித்தனியாக போடணும்னு அவசியம் இல்லை, அதிலே வந்து நீங்கள் ஆட்டி எடுத்துடலாம்.
ஸோ அதுவும் இதே மாதிரி ஓட விட்டு நீங்கள் வந்து அரிசி ஆட் பண்ணி கொடுங்க. அப்போ தான் வந்து ஸ்டக் ஆகாது. அண்ட் இன்னொரு திங் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து கிரைண்டர் வந்து அரைச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுறக்கூடாது. இடையில இடையில போய் செக் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் வந்து அது வந்து நல்ல கெட்டியாகி வந்து ஸ்டாப் ஆகி ஸ்டக் ஆகி நிற்கும். ஸோ அப்பப்போ கொண்டு போய் தண்ணி ஊற்றி கொடுங்க. நல்லா அரைஞ்சி வந்த உடனே நம்ம அங்கே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், குக்டு ரைஸ், அப்புறம் வந்து சுகர், அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் வந்து தேங்காய் தண்ணியும் ஆட் பண்ணி கொடுங்க. நம்ம அந்த சீனி போட்டு வச்சுருக்கோம்ல இது ரெண்டையும் ஆட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 1 மினிட் வந்து கிரைண்டரை ஓட விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் இது இப்படி பண்ணுறோம். அவ்வளோதான், உங்களோட ஆப்பமாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு டப்பாவில் ஒரு பெரிய ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வெளியில் வச்சுருங்க. ஸோ 7 hours to 8 hours கழித்து பார்க்குறோம். இப்போ பாருங்கள், ஆப்பமாவும் நல்ல புளிச்சிருக்கு. ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, வெளியில் தான் வைக்கணும், அப்போ தான் புளிக்கும். உங்கள் அப்ப மாவு ரெடி. இப்போ வந்து ஆப்பம் சுடுறதுக்கு மாவு எடுத்துடலாம். தேவையான அளவு மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. மீதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. அதில் 1/2 teaspoon பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் சால்ட்டு, தேவையான அளவு தண்ணி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்டிர் பண்ணி மிக்ஸிங் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. ஆப்பச்சட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெயோ எதுவும் தடவை வேணாம், ஹீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஆப்ப மாவு ஊற்றிடுங்க. இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக பண்ணி இந்த மாதிரி ஆப்பத்தை வந்து திருப்பி விடுங்க. இனி ஒரு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருங்க. அவ்வளோதான், உங்களோட ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள் இடையில. ஆப்பம் நல்ல முறுவலாக வேணும்னா கூட கொஞ்சம் வந்து ஸ்லிம்மில் விட்டு நீங்கள் வந்து வேக வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். சாஃப்டாக வேணும்னா முன்னாடி எடுத்துருங்க. அவ்வளோதான், அவங்க அப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாவு வந்து 3 to 4 days வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். Thank you for watching. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.